ஏங்க அவர் யார்? கோவிச்செல்லி எங்க எந்த கட்சியிலேருந்து வந்தார்? இந்த கட்சிக்கு இந்த வரலாறு என்ன தெரியும்? அதாவது யாரெல்லாம் வெவ்வேறு கட்சியிலேருந்து வராங்களோ அவை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க, நீங்களும் அதை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஊடகம் பத்திரிக்கை பெருது பண்ணி போடுறீங்க, விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், இதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க. யார் கோவை செல்வராஜ்? யார் இந்த ஜேசிடி பிரபாகரன்? இப்படி வரலாறு எடுத்து பாருங்கள், இவரெல்லாம் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறாங்க? அதே இவரெல்லாம் கட்சிக்குள்ளிருந்தே இன்றைக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துருந்தது தான் இன்றைக்கெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்காரு. ஒரு பயிர் செழித்து வளரணும்னா களை எடுப்பாங்க, அது மாதிரி இப்போ களை எடுத்துருக்குது அதிமுக கட்சியில். நன்றி. இன்றைய தினம் சேலம் புறநகர் மாவட்ட கலெக்டரின் சார்பாக கட்சி வளர்ச்சி பணி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கட்சி ஆலோசனை கூட்டத்திலே வருகிற 17ஆம் தேதி கழக துவக்க விழா ஆண்டு, அது குறித்து சேலம் புறநகர் மாவட்டத்தில் சிறப்பாக கழக துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று விவாதித்தோம். ஏனென்றால் நான் 10ஆம் தேதி சென்றால் கிட்டத்தட்ட சட்டமன்றம் முடிஞ்சுதான் வர முடியும். அதனால தான் முன்னேற்பாடாக மாவட்ட செயலாளர் இந்த ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட கள நிர்வாகிகள், சார்புணி மாவட்ட செயலாளர், ஒன்றிச்சாளர், நகரச்சார் பேருக்குலைச்சாளர், உள்ளாட்சி பிரிவுகள், கூட்டுறவு சங்க நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய பெருந்தலைவர்கள், மாவட்ட நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற அனைவரும் கலந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 50வது பொன்னல் ஆண்டை முன்னிட்டு கழக துவக்கோலா பொதுக்கூட்டம் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று ஆலோசனை கொடுத்தால் முடிவு செய்யப்படும். என்ன இருக்குது சொல்லுங்க. கண்டுபிடிச்சது நாங்கள் அதிமுக ஆட்சியில், கண்டுபிடிச்சது அதிமுக அரசு, வழக்கு போட்டது அதிமுக, சிறையில் அடைத்தது குற்றவாளிகள் அதிமுக. அதை யார் ஜாமீன் எடுத்தது? எந்த ஊடகமாவது பத்திரிகையாக தெரிவிக்கிறீங்களா? மிக வேதனையோடு சொல்கிறேன், பத்திரிகை ஊடகமும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக மீது அவதூறு செய்தி பரப்பிட்டு இருக்கிறது நாங்களுடைய குற்றச்சாட்டு. எந்த ஒரு ஊடகமாவது பத்திரிகையாவது நாட்டில் நடைபெற்ற உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்களா? அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது உடனடியாக கண்டுபிடித்து குற்றவாளிகளை கைது செய்து அதிமுக அரசாங்கம், சிறையில் எடுத்த அதிமுக அரசாங்கம், அவளை ஜாமீன் கொண்டு வந்தது திமுக. ஜாமீன்தாரர் திமுக கட்சி சேர்ந்தவர். ஏன் இதை ஊடகங்களையும் பத்திரிகை தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அவர்கள் மீது இன்னும் இந்த விசாரணை மேற்கொள்ளவில்லை? இங்கே இருக்கின்றவர்களுக்கும் குற்றவாளிகளுக்கும் என்ன சம்மதம்? ஜாமீன்தாரராக இருக்கிறவருக்கும் அந்த குற்றவாளிக்கு என்ன சம்மதம்? அவர் எப்படி போய் அண்டை மாநிலத்தினர்களுக்கு ஜாமீன் கொடுத்தார்? இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே கொடும் குற்றவாளிகள். பல குற்ற வழக்குகள் கேரளா மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டுகின்றன, வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி முழுவதும் எங்களுடைய நிர்வாகிகள் முழுவதும் அவதூறாக பறிப்பு செய்தி பரப்பது தயவு செய்து ஊடகம் பத்திரிகை நிறுத்திக் கொள்ளுங்கள். உண்மை செய்தி வெளியிடுங்கள். ஜேசிடி பிரபாகரன் இன்னும் கட்சி வச்சு கட்டில் அவர் அதிமுக கட்சிக்காரனே சொல்கிறதுக்கு அசிங்கம். அதிமுக கட்சிக்காரன் ஒவ்வொருவரும் அதிமுக வேஷ்டி கட்டுறவன் தான் அதிமுக கட்சிக்காரன். அவர் கட்சிக்காரரே இல்லை, பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர். நான் ஏற்கனவே சொன்ன வேடம் தாங்க பறவைகள் போல் சீசனுக்கு கட்சி மாறுகின்றவர் திரு ஜேசிடி பிரபாகரன். 41,000 கோடி எப்படி எதில் கொள்ளையடிச்சு? இப்போ கூட என் மீது வழக்கு போட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் விசாரணை சொன்னாங்க. இப்போ ஆர்எஸ் பாரதி இந்த வழக்கை திரும்ப பெறுறேங்கிறாங்க, இல்லைல்லாம் அந்த வழக்கு நடத்தி ஆகணும்னு சொல்லியிருக்கிறேன். என் மீது கூட அவதூறு வழக்கு அறப்போர் இயக்கம் கொடுத்தாங்க. நான் எதிர்கொண்டு நீதிமன்றத்தில் சந்தித்து அந்த நீதியரசர் வந்து இப்போ தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்காரு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயம் இல்லை. அதாவது இது பொதுக்குழு எடுத்த முடிவு, இது வந்து ஒரு தனிப்பட்டவர்கள் எடுத்த முடிவு அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூடி சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒருமனதாக எடுத்த முடிவு. இது தனியாக யாரும் எடுத்த முடிவு அல்ல. அதே பொதுக்குழு எடுத்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் செயல்படும். ஏங்க அவர் யார்? கோவிச்செல்லி எங்கள் எந்த கட்சியிலேருந்து வந்தார்? இந்த கட்சிக்கு இந்த வரலாறு என்ன தெரியும்? அதாவது யாரெல்லாம் வெவ்வேறு கட்சியிலேருந்து வராங்களோ அவை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க, நீங்களும் அதை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஊடகம் பத்திரிக்கை பெருது பண்ணி போடுறீங்க, விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், இதைத்தான் நீங்கள் செய்கிறீங்க. யார் கோவை செல்வராஜ்? யார் இந்த ஜேசிடி பிரபாகரன்? இப்படி வரலாறு எடுத்து பாருங்கள், இவரெல்லாம் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறாங்க?
ஆனால் இவர்களும் கட்சிக்குள் இருந்தே இன்றைக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துருந்தது தான் இன்றைக்கெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்காரு. ஒரு பயிர் செழித்து வளரணும்னா களை எடுப்பாங்க, அது மாதிரி இப்போ களை எடுத்திருக்குது அதிமுக கட்சிகள். நன்றி.